கட்னி வீவர்ஸ் நீ பாருங்கள் ஒரு கேதரிங் பண்ணிட்டு போகிறோம். கேதரிங் பேர் வந்து கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் போடுறது நல்லாயிருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மடிக்கணும்னு பாருங்கள், மடிக்கணும். ஓகே, அந்த 3 மீட்டரில் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மடிப்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மடிப்பு சம்சா மாதிரி மடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல் லென்த்து வந்து 54. இப்போ 54 நமக்கு இருக்காது, அதனால் நான் பண்ணுறேன் இந்த சீட்டுக்கு தனியாக போட்டுக்கிறேன். இப்போ மொத்தம் வெறும் 54, இந்த 10 மைனஸ் பண்ணுற 44, அந்த 44 எடுத்துக்கிறேன். அந்த 6 எங்கே வருதுன்னு பார்த்துக்கிறேன், எங்கே வருதா நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஆறு இங்கிருந்து 44 எங்கே வந்து பாருங்கள், நாலு மறுபடியும் அங்கே ஒரு 44. இப்போது இந்த ஹைட் எடுத்துட்டேன், இந்த ஹைட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அகலம் வந்து மொத்தம் 16 வரணும், அந்த 16 எடுத்துக்கிறேன். அங்கிருந்து சீட்டு வந்து 9. அதே 9 இங்கே எடுத்தேன்னா எனக்கு அதை ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துக்கிறேன். ஓகே, வந்துச்சு. இதுதான் இப்போ நான் இது மார்க் பண்ணிடுறேன். ஓகே, அப்படியே 6லேருந்து பெண்ட் போட்டுக்கணும் தான். போட்டிருக்கேன், இடுப்பு சனியாக போகிறேன். பாருங்கள் கட்டிங் பண்ண சொல்ல கீழே ஒரு 6 இன்ச் இப்படி டவுன் பண்ணி தான் போய் பதில ஆட் ஆகிக்கணும். சின்ன ஒரு சின்ன பிட்டு மேலே ஒன்று ஒட்டு வருது, 2 பீஸ் ஒட்டு வரும், 2 பீஸ் கரெக்டாக இருக்குது, 2 மணி ஒட்டு வரும், அது போட்டுக்கலாம். இப்போ இடுப்பீஸ் பாருங்கள், இடுப்பீஸ் 4 மடிப்பு மடிக்கணும். இது ஒரு 2 கிலோ 2, மொத்தம் 4 மடிப்பு இருக்குது. இந்த 4 மடிப்பில் உயரம் வந்து 10. அகலம் வந்து 11 ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை பாக்ஸ் போட்டுங்க. அந்த ஃபோல்டிங் கட் பண்ணி தரேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், சாதா பேண்ட் இப்படி ஜாயின் பண்ணுவோம், சுடிதார் பேண்ட்டு. பாருங்கள் தைக்கிறது சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எப்போ போல் என்ன பண்ணுவோம், சாதா பேண்ட்டு 2 பீஸ் சமமாக வச்சு 1 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசுற மச்சு தைப்பேன் தெரியுமா, அந்த மாதிரி மடிச்சு தைச்சிடணும். மடிச்சு வச்சுட்டு இந்த என்ட்ரன்ஸை வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் இந்த என்ட்ரன்ஸும் அது மாதிரி அந்த என்ட்ரன்ஸும் மடிச்சு வச்சுட்டு மேலே நாடாக என்ன பண்ணுவோம், நாடாக வந்து ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் மடிச்சு தைப்போம்ல, அப்போ ஸ்டிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் இடுப்பு தனியாக சொல்கிறேன்.